நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ். இன்பமும் துன்பமும் உங்கள் சாய்ஸ். வேண்டிய அளவுக்கு சொத்து பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவன் ஏன்பா கவலையை கொடுக்கறான்? வேற எதையுமே கொடுக்காத ஏழைகளுக்கு நிம்மதியை கொடுத்துட்டு பணக்காரங்களுக்கு கவலையை கொடுத்துட்டான். அதை விடுமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? நான் கரஸ்பாண்டா இருக்க ஸ்கூல்ல போஸ்ன்னு ஒரு பையன் நல்ல துருத்துருன்னு இருப்பான். அவனை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவன் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காம போனதுக்கு காரணமே இந்த பையனை தத்தெடுத்து வளர்க்கறதுக்கு தானோன்னு தோணும். அவன் பேர்ல எனக்கு அப்படி ஒரு பாசம். இப்போ அந்த பையனுக்கு என்னமா பிரச்சனை? பிரச்சனை அந்த பையன் இல்ல, சங்கர் தான்ப்பா. சங்கரை என்னால கொஞ்ச நாளாவே புரிஞ்சுக்க முடியலப்பா. ஷெரீப் பதவிக்கு அடிச்சிடுச்சுன்னு சொல்லி என்ன சந்தோஷப்பட வைக்க வேண்டியவர் என்ன வேதனைப்பட வைக்கிறாரு. ஜுரத்தோட இருந்த போச நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வைத்தியம் பார்த்தேன். எல்லாரும் வர நேரத்துல அவன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாம அவனை ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டாரு. உனக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் சங்கரை பத்தி நினைச்சா வேதனையாவும் குழப்பமாவும் இருக்கு. தெளிஞ்ச நீரா இருந்த சங்கர் ஏன் இப்படி கலங்கி போயிட்டாரு? அவர் வாழ்க்கையில யார் கல்லு விட்டுருந்தா? நமக்கு தெரியாம அவரை சுத்தி பல முடிச்சுகள் மர்மமா இருக்கு. அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கும் தெரியுது. இது பாருமா, நான் சங்கர் விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்கேன். உடல் ஊனமா இருக்கிறவங்க மனசு ஊனப்படும் பொழுது நாம தான் அவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். தன்னால ஒரு வாரிசை கொடுக்க முடியலங்கிற ஏக்கம் அவர் மனசுல ஒரு ஆறாத புண்ணா இருக்கலாம். இப்போ நீ ஒரு பையனை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது தன்னோட இயலாமையை குத்தி காட்டுற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம்ல. சங்கர் ஏன் இப்படி இருக்காரு? அந்த சின்ன பையனை ஏன் ஹாஸ்டலுக்கு திருப்பி அனுப்பிச்சாரு? இந்த பிரச்சனையெல்லாம் என்கிட்ட விட்டுரு. முள்ளும் குத்தாம சேலையும் கிழியாம நான் பிரிச்சு விடுறேன். சரிப்பா, நான் வரேன். சாப்பிட்டு போமா. வேண்டாம்ப்பா, எனக்கு சாப்பிட தோணல. ஸ்கூலுக்கு போனா போஸ் என் கூட வரேன்னு சொல்லுவான். இவரை மீறி நான் எப்படி கூட்டிட்டு வர்றது? அதனால இப்போதைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கஷ்டமும் சந்தோஷமும் மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கை. நீ போயிட்டு வாமா, நான் பாத்துக்கிறேன். என்ன செய்யலாம்?
என்ன நாராயணா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி பாதி வழியிலே இறங்கணும். எப்படி ஒன்று என் வீட்டில் பேசணும் இல்லை உன் வீட்டில் போய் பேசணும்? பேச போகிற விஷயத்தை வச்சு தான் பேசுகிற இடத்த முடிவு பண்ணணும். நான் சொல்கிற விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் தெரிய வேணான்னு தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன். சரி, பிரச்சனை என்னன்னு சொல்லு. பதில் நல்லா சொல்ல தெரிஞ்சவனால தான் கேள்விகளை ஒழுங்காக கேட்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் போலீஸ்காரங்களும் நிருபர்களும் நல்லா கேள்வி கேட்பாங்க. எனக்கு பல பிரச்சனைகளுக்கு பதில் தெரியல, அதனால நான் கேள்வி கேட்குறேன், நீ பதிலை சொல்லு. என்னடா விளையாட்டு இது? சரி கேள், சொல்கிறேன். ஒரு சின்ன பையனை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து வராரு. வர்ற வழியில் வேற ஒருத்தர் வீட்டில் அந்த பையனை இறக்கி விட்டுட்டு தான் வீட்டுக்கு போகிறாரு. ஏன் பையன் விஷயத்தை தன் மனைவி கிட்ட மறைக்கிறாருன்னு அர்த்தம்? ஊருக்கு போகும்பொழுது டெல்லிக்கு போகிறதா சொல்லிட்டு கல்கட்டாக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஏன் ஏதோ ஒரு விஷயத்தை எல்லார்கிட்டையும் மறைக்கிறாருன்னு அர்த்தம்? தன்னோட மனைவி தனக்கு ஆசையாக போட்ட பிரேஸ்லெட்டை வேற ஒருத்தருக்கு ப்ரெசண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஏன் தங்கத்தை விட அதை பரிசா கொடுத்த மனைவியை விட அதை வாங்கிக்கிட்டவரோட உறவும் மதிப்பும் ஜாஸ்தின்னு அர்த்தம்? யாரோ ஒருத்தனுக்கு அப்போ யாருக்கும் தெரியாம பணம் கொடுக்கறாரு. ஏன் இவனோட மறுபக்க வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சவனா அவன் இருப்பான்னு அர்த்தம்? இவ்வளவு நேரம் நான் கேள்விகளை கேட்டேனே, அந்த நபர் யாருன்னு உனக்கு கேட்க தோணலையா? நாராயணா, எப்ப நீ அவன் இவன் சொல்லாம அவரு இவருன்னு சொன்னியோ அப்பவே அது என் மகன் சங்கர் தான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுரா. பிஇ எம்பிஏ தான் சங்கர் குவாலிஃபிகேஷன். ஆனால் அவர் ஓ மகங்கிற ஒரே குவாலிஃபிகேஷனுக்காகத்தான் நான் அவருக்கு என் மகளை கட்டி கொடுத்தேன். பிள்ளை ஸ்தானத்திலிருந்து தப்பு பண்ணால் தட்டி கேட்க முடியும், மாப்பிள்ள ஸ்தானத்திலிருந்து தப்பு பண்ணால் எப்படி கேட்க முடியும் ராமநாதா? நாராயணா, இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுடு. தோளுக்கு மிஞ்சினா தோழம் வாங்க. சின்ன வயசுலேருந்தே என் மகன் என்கிட்ட ஒரு நண்பனாக தான் பழகியிருக்கான். பழகின நட்போ பெத்த பாசமோ எதுக்கும் கவலைப்படாம அவங்க கிட்ட கேள்வி கேட்டு பதில வரவழைக்க வேண்டியது என் பொறுப்பு. வா போலாம். செய்தியை கேட்டதும் முதல்ல யாருக்கிட்ட சொல்லணும்னு ஒரே குழப்பமா இருந்தது. என் தகப்பனார் கிட்டியா இல்லை என்னை வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் உயர்த்தின இன்னொரு தகப்பனாராக இருக்கிற என் மாமனார் கிட்டியான்னு. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்ததில் எனக்கு அந்த குழப்பம் தீர்ந்தது. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாலு கேள்வி கேட்கலன்னு வந்தா வார்த்தை சொல்கிறானே. நல்லா இருப்பா, நீ மேல் மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. மாப்பிள்ள, இன்னும் பல பெரிய பதவிகள் உங்களை வந்து அடைய மனசார வாழ்த்துறேன். தேங்க்ஸ் மாமா. கொஞ்சம் உட்காருங்க, இப்போ வந்துடுறேன். ராமநாதா, மாப்பிள்ளை சந்தோஷமாக இருக்காரு, நாளைக்கு வந்து விசாரிப்போமே. நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். வேண்டாம், இந்த விஷயத்திலலாம் காலம் தாழ்த்தக்கூடாது. வந்ததும் கேட்டுடும். பத்தினதுக்கப்புறம் தண்ணி தெளிக்கிறத விட புகையும் பொழுதே தெளிக்கிறது தான் நல்லது. அப்பா என்ன ஸ்வீட் மாமா எடுத்துக்கங்க. என்னப்பா சாப்பிடாம ஸ்வீட்டை கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. மனசு கசக்கும் பொழுது வாய் இனிக்காதுப்பா. அதான் என்னப்பா புள்ளி வச்சு பேசுறீங்க? சங்கர், இன்னைக்கு நகரத்தில் நீ ஒரு பெரும் புள்ளி. உன் வாழ்க்கையில் கரும்புள்ளி விழுந்துடக்கூடாதேன்னு தான்ப்பா. எழுத்தாளர்ங்கிற முறையில் இவன் வசன நடையில் கேட்டான், புரியும்படியா நான் கேட்குறேன் மாப்பிள்ளை. அனு ஆசையா உங்க கைக்கு போட்ட பிரேஸ்லெட் எப்படி ஹாஸ்டல்ல இருக்கிற பையன் கைக்கு போச்சு? இப்போவாவது சொல்லு. டெல்லிக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கல்கத்தாவுக்கு போய் ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன். அது யாரு? அந்த பையனுக்கு உனக்கு என்ன உறவு? கல்கத்தாவில்
நீ வாழ்ந்த 2 வருஷத்துக்கு சாட்சியா. எம்பிஏ பட்டம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்த நினைச்சேன். எங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு உறவு உனக்கு அங்க இருந்திருக்கு. அது யாரு? என் மக உங்களை ராமனுக்கு ஒருபடி மேல வச்சு பேசுவா. அப்படிப்பட்ட நீங்களா தப்பு பண்ணீங்க? அவளுக்கு துரோகம் பண்ணீங்க. அவ இதயத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்க இதயத்துல அவளை தவிர வேற யாருக்காவது இடம் உண்டா? மாப்பிள்ள, எனக்குன்னு இருக்கிற ஒரே எதிர்காலம் என் மக. அவ எதிர்காலம் உங்க கடந்த காலம் தெரிஞ்சாதான் நல்லபடியா அமையும். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஷெரீஃபாக போறதுக்கு என் காலில் விழுந்து நீ வணங்கின, எங்க கலக்கம் தெரிறதுக்கு நான் உன் காலில் விழுந்து கேட்கணும் சொல்லிடுறேன். இன்னும் இது இன்னும் காரியம் சரிக்குப்பா. நீங்க போய் என் காலில் விழலாமா? என்ன கொள்ளாதீங்க, என்ன கொள்ளாதீங்க. ஒரு பக்கம் அனு, இன்னொரு பக்கம் பையன், ஒரு பக்கம் சமுதாய கௌரவம், இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் பகடக்காய் ஆயிட்டேன். இதுக்கு மேலே என்னால் சத்துக்கிட்டு இருக்க முடியாது. சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்னோட போலி கௌரவத்தை விட்டு இத்தனை நாளா நான் கட்டி காத்துட்டு இருந்த ரகசியத்தை உங்க முன்னாடி சொல்லிடுறேன். நதியின் சுழலில் அடித்து செல்லப்பட்டு இறந்து விட்டேன் என நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்பு நிர்மலா, உயிரோடு இருக்கிறேன். தமிழ் பேசுறீங்க, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க. நான் ரொம்ப டீசென்ட்டுங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட்ல ஃபைனல் இயர் எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரெட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒருத்த இந்த பக்கம் போனான். இந்த பாருங்க, இந்த பையன் இருக்கு இல்லைங்களா, அந்த பையன் என் கையில கொடுத்துட்டு போனான். நான் தான் திருடுன்னு நினைச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மொத்து மொத்து மொத்திட்டாங்க. தயவு செய்து பெங்காலியில ஏதாவது பேசி என்னை காப்பாத்துங்க. ஓகே, முருகா என்ன காப்பாத்துன்ற தமிழ் சொல்லுதான் என் கவனத்தை திருப்பிச்சு உங்களை காப்பாத்தவும் முடிஞ்சது.
I'm sorry, madam. நிர்மலா நம்ம எல்லாரையும் நிரந்தரமா விட்டு போயிட்டான்.